நம்ம லோகேஷ் காஞ்சோகல் இயக்குனராக கிட்டத்தட்ட 5 படங்கள் பண்ணி 5 படங்களையும் பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்தவர். இப்போ 6வதா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலி அப்படிங்கிற படத்தை இயக்க போகிறாரு. ஜூலையில் தான் ஸ்டார்டிங் ஆக போகுது அந்த படத்தோட ஷூட்டிங். இப்போ ஒரு பக்கம் இயக்கத்தில் பிஸியாக இருந்தாலும் தயாரிப்புலையும் பிஸி ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் அவருடைய தயாரிப்பு கம்பெனியை ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற தயாரிப்பு கம்பெனியின் மூலம் நம்ம உரியடி விஜயகுமார் நடித்த ஃபைட் கிளப் படத்தை ரிலீஸ் பண்ணார். இப்போது ஒரு படத்தை நேரடியாகவே தயாரிச்சிட்ருக்காரு. அந்த படத்தோட பெயர் பென்ஸ். டைட்டிலே பார்க்கறதுக்கு ரொம்ப மாடர்னாகவும் ஃபேன்சியாகவும் இருக்குது. ஸோ எப்படி நம்ம சூர்யா வச்சு ரோலக்ஸோ அது மாதிரி தான் இந்த பென்ஸு. சூர்யாவுக்கு ரோலக்ஸ்னால் நம்ம ராகவா லாரன்ஸுக்கு இந்த பென்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னா நம்ம பாக்யராஜ் கண்ணன். சிவகார்த்தியை வச்சு ரெமோ, கார்த்தியை வச்சு சுல்தான் படங்களை இயக்கிய பாக்யராஜ் கண்ணன் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இப்போ இந்த படத்தில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் 2 வில்லன்கள், 2 பேருமே ஹீரோக்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வேறு யாரும் இல்லை, நம்ம நடிப்பு அரக்கன் எஜே சூர்யாவும் நடிப்பு ராட்சசன் ஃபகத் பாசிலும் தான் லாரன்ஸுக்கு வில்லனாக நடிக்கிறாங்களாம். ஸோ இந்த தகவலை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தவங்க இப்போது வெளியே வந்துடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் கூட ஏற்கனவே எஜே சூர்யா ஜெகதண்டா XX படத்தில் வந்து நடித்து முடித்தார். கிட்டத்தட்ட பாதி படத்தில் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன் அது மாதிரி தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஆஃப் தான் ரெண்டு ஒன்று சேருவாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபகத் பாசில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லோகேஷ் காஞ்சி படத்தில் விக்ரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை பண்ணார். அந்த கேரக்டரோட தேரல் தான் விக்ரம் கேரக்டரே வந்து செகண்ட் ஆஃபில் வரும், குறிப்பாக இன்ட்ரோவில் கம்பேக் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட தரமான கேரக்டரை கொடுத்தவர் தான் லோகேஷ். ஸோ அவர் தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் நம்ம லாரன்ஸுக்கு வில்லனா எஜே சூர்யாவும் ஃபகத் பாசில் நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்காகவும் சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த 2 பேருக்கான அந்த வில்லன் கேரக்டர்ஸ்கேஸு அந்த வில்லன் கேரக்டர் சேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கான். ஏன்னா லாரன்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக மாசுக்கு பஞ்சம் இருக்காது. அதே சமயத்தில் பயப்பட தேவையில்லை. நம்ம எடுப்பார் பார்த்திங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த மாதிரிலாம் நம்மளை போட்டு படுத்திருக்க மாட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஹீரோ மாதிரி தான் நம்ம ஜெகதண்டா XX காட்டின மாதிரி. ஸோ அதில் வந்து மிரட்டலான வில்லனா நம்ம எஜே சூர்யாவும் ஃபகத் பாசில் நடிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த அற்புதமான ஒரு அட்டகாசமான கூட்டணிக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.